ஹாய், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் குழம்பு. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மட்டன் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து 15 வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் படுத்துங்க, அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும். பெரிய வெங்காயத்தை காட்டிலும் நீங்கள் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் ஒரு தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 10 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை சின்ன ஒரு பட்டை, 3 கிராம்பு. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணிடலாம். பேன் வச்சாச்சு, சிம்மில் வச்சுக்கோங்க. மல்லி, சோம்பு, ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், இதை எல்லாத்தையுமே மிதமான சூட்டில் 2 to 3 நிமிஷம் வறுத்துக்கங்க. வறுபட்டுச்சுங்க, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை ஒரு ஜாரில் மாற்றிடலாம். இதோட இப்போ தேங்காயை ஆட் பண்ணிடலாம். தேங்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சுங்க, மசாலா அரைச்சாச்சு. இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் வச்சாச்சு, குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம். குக்கரில் வச்சா தான் மட்டன் வந்து சீக்கிரமாக வேகும், அதுக்காக தான். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க, இதுக்கு அதிகம் தேவையில்லை. பட்டை, 3 கிராம்பு, இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வந்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி இது வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கி இருக்குங்க. இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துடலாம். மசாலா இதை நல்லா கலந்து விடுங்க. இது கூட மஞ்சள் சேர்த்துடலாம், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து மட்டன் ஆட் பண்ணிடலாம். மட்டனை சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நல்லா கொதிக்குது இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ கடைசியா கருவேப்பிலை சேர்த்தலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கங்க காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க इत वो मूड़ पोटा वेटाच इत व ना और अंज सउंड वरटो अभी मटन वो ना साफ्टा अद अंज सउंड वरटो अदक्रम पाकल प्रशर सेटिल आपन पड़ी पात्र நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு இப்போ கடைசியா மல்லி இல ஆட் பண்ணிரலாம் நல்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் फ्रेशा अरचि वाला रोम वासन मटन कुल वीटल ट्रे पड़ी पांग वीडियो पिछड़ी चेनल सब्सक्राइब पड़ूंगू।